Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கக்கூடிய ஒரு டேஸ்டான புதினா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்ல வெச்சிட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், வெந்தயம் நல்லா செவந்திருக்கணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா வந்து செவந்து வந்திருக்கு, கடுகும் பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பவுடர் தனியாக இருக்கட்டும். புதினா தொக்கு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 3 கட்ட அளவு புதினா எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதில் உள்ள ஈரமெல்லாம் போகிற மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதே கடாயில் 1-2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த புதினாவை 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட அந்த ஈரத்தன்மை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போது தான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், புதினா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்படி இருந்ததுனால தான் தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவு புளியை 1/2 கப் அளவு தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தண்ணியிலையே இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கடுகு வெந்தய பவுடர், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1-3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 7 பல்ல பூண்டை நல்லா வந்து கல் உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தோலோடவே இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போது தான் வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பூண்டை வந்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, மசாலா எல்லாமே சேர்த்து அதை சேர்த்து விட்டுக்கலாம். இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த புளி அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 1-5 நிமிஷத்துலேயே பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு, பச்சை மணம் எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புதினா விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 1-5 நிமிஷம், ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1-10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1-15 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா தான் இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 1-15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு, அந்த தொக்கும் நல்லாவே திக்காக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் இது கூட 1 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகனா, இனிப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு டேஸ்டான புதினா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த தொக்கு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்தி இட்லி தோசை கூட எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.